ஒரு ஊர்ல சோட்டே லால் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவரு ரொம்ப அப்பாவி. அவருக்கு கார்த்திக் அப்படிங்கிற மகன் இருந்தான். கார்த்தி பெங்களூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் சோட்டே லால் தன்னோட பையனை பார்க்க பெங்களூருக்கு வந்தாரு. அங்க பஸ் ஸ்டாப்ல ஒரு ஆட்டோ டிரைவர் அவரை நிறுத்தி ஆட்டோ வேணுமா அப்படின்னு கேட்டாரு. ஆட்டோவா, சரி எவ்வளவு அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டாரு. மீட்டருக்கு மேல 20 ரூபா கொடு சார் போதும் அப்படின்னு சொன்ன ஆட்டோ டிரைவர். ஓ, இவன் ரொம்ப சீப்பா ஆட்டோவை விக்கிறானே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு ஆமா உங்ககிட்ட டேப் இருக்கா அப்படின்னு கேட்டாரு ஆட்டோ டிரைவர். டேப் எதுக்கு சார் அப்படின்னு ஆட்டோ டிரைவர் ஆச்சரியத்தோட கேட்டான். எதுக்குன்னா என்ன, ஆட்டோ வாங்கதான் இல்லனா நீ பாட்டுக்கு என்ன ஏமாத்திட்டு போயிட்டேனா அப்படின்னு ரொம்ப சீரியஸா பேசினாரு சோட்டிலால். என்னது, நான் எப்ப ஆட்டோவை விக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு கோபமா கேட்டா ஆட்டோக்காரன். என் வழியில நான் போயிட்டு இருக்கும் போது ஆட்டோ வேணுமான்னு கேட்டது நீ தானே அப்படின்னு சொன்னாரு சோட்டிலால். அட, நான் கேட்டது விக்கிறதுக்குல சார், எங்க போறீங்கன்னு. நீங்க எங்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்க உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு ஆட்டோக்காரன் சொன்னான். ஓ, இது அப்படியா, சரி என் பையன் எடுத்துக்க கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாரு சோட்டிலால். சரி சார், உங்க பையன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டாரு ஆட்டோக்காரர். என்னையா கேள்வி இது, என் பையன் எங்க இருக்கான்னு கூட உனக்கு தெரியாதா? அவன் ரூம்ல படிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு கோபமா சொன்னாரு சோட்டிலால். அதுக்கு ஏன் சார் இவ்வளவு கோவப்படுற, பையன் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பொறுமையா சொன்ன ஆட்டோ டிரைவர். திரும்பியும் அதே பேசுற, அவன் இந்த ஊர்ல தான் இருக்கான் அப்படின்னு மறுபடியும் கோவப்பட்டாரு. அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர், இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சார் இப்போ நான் உங்க ஊருக்கு வந்து உங்க வீட்டுக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சோகமா கேட்டாரு. எங்க ஊருக்கு வந்து சோட்டேலால் வீடு எங்க அப்படின்னு கேட்டா யார் வேணாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை யாருக்கும் உங்க வீடு தெரியலன்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாரு ஆட்டோ டிரைவர். ஏன் ஊர்ல என்ன தெரியாதவன் எவனா இருப்பானா அப்படின்னு சீரியஸா சொன்னாரு. உடனே ஆட்டோ டிரைவர் மனசுக்குள்ளயே, ஆட காலையிலே நல்ல சவாரி கிடைச்சது எனக்கு அப்படின்னு சொல்லி, சார் அதோ பஸ் ஸ்டாப்ல ஒரு காலேஜ் பையன் நிக்கிறான்ல, அவங்கிட்ட போய் உங்க பையன் ரூம கேளுங்க சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்பிட்டான். அத முதல்ல சொன்னா என்ன, அனாவசியமா என் நேரத்தெல்லாம் வீணாக்கிட்டான் அப்படின்னு திட்டிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டாரு சோட்டேலால். அதுக்கப்புறமா சோட்டேலால் பஸ் ஸ்டாப்ல இருந்த ஒரு சின்ன பையன் கிட்ட போய், தம்பி என் பையன் ரூம் உனக்கு தெரியுமா அப்படின்னு அப்பாவிய கேட்டாரு. ஆட்டோக்காரங்கிட்ட பண்ண தகராறு எல்லாத்தையும் கவனிச்ச அந்த சின்ன பையன், அங்கிள் உங்ககிட்ட போன் இருக்கா அப்படின்னு சோட்டேலால பார்த்து கேட்டான். ஆ இருக்கு, டச் போன் அப்படின்னு தன்னோட போனை எடுத்து காமிச்சாரு. உடனே அந்த சின்ன பையன் அந்த போனை வாங்கி, ஓபன் மேப், சோட்டேலால் மகன் ரூம காமி அப்படின்னு சொல்லி, அங்கிள் இந்த போன் சொன்ன ரூட்டுக்கு போனீங்கன்னா உங்க பையன் ரூம் வந்துடும் அப்படின்னு சொல்லி தெளிவா தப்பிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா அந்த போன்ல இருந்து நேரா போய் வலதுபுறம் திரும்பவும் அப்படிங்கிற வாய்ஸ் வந்தது. ஓ அப்படியா, அப்படியே போறம்மா அப்படின்னு சோட்டேலால் போன் சொன்னபடி போனாரு. போய்கிட்டே இருக்கும்போது நடுவுல ஒரு பெரிய கிணறு வந்தது. அத பார்த்த சோட்டேலால், இது என்னது, என் பையன் கிணத்துலயா இருக்கான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, இங்க பாருமா என் பையன் ரூம்ல தானே இருக்கான், நீ என்ன கிணத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு அப்பாவிய கேட்டாரு. அப்போ, ஓ சாரி, நீங்க உடனே திரும்பி 2 கிலோமீட்டர் நடந்து அப்படியே வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு மேப். ஓ அப்படியா அப்படின்னு சோட்டேலால் மேப் சொன்னபடி நடந்து போனாரு. இப்படியே அந்த மேப் சோட்டேலால ஊர் முழுக்க இழுத்துட்டு போய் கடைசியா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கே கொண்டு வந்து விட்டுச்சு. கடவுளே, இந்த மேப் என்ன என்ன ஊரையே சுத்தி காட்டுது, ஆனா என் பையன் ரூம மட்டும் காட்ட மாட்டேங்குது, என்னால முடியாது, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு நிராசையோட பஸ் ஏறி ஊரு பக்கம் போயிட்டாரு.